गुड मॉर्निंग इनकी वो नम्बर ऑपरेशन रिसर्च पेपर वो ग्राफिकल मेथड प्राब्लम्स वो कंटिन्यू पड़पर ओकेवा सो इनकी वो मोद प्राब्लम अब सॉल्व ग्राफिकली मैक्स इज इक्वल टू 3x1 प्लस 4x2 सब्जेक्ट टू द कंस्ट्रेंट्स वो वो अब 4x1 प्लस 2x2 लेस देन आर इक्वल टू 80 x1 प्लस 5x2 लेस देन आर इक्वल टू 180 वित् x1 x2 लेस देन आर इक्वल टू 0 அப்படினு सो इत वो यूनिवर्सिटी वो கேட்டிருக்கக்கூடிய क्वेश्चन ओकेवा सो अद्क वो सोल्यूशन एपी वो अब पापम सो फर्स्ट कंस्ट्रेंट वो अब 4x1 प्लस 2x2 लेस देन आर इक्वल टू 80 अब सो नम ईक्वालिटी पटकल x1 के बदला 0 अभी सब्स्टिट्यूट पड़ोना 2x2 ईक्वल टू 80 अब वो x2 ईक्वल टू 40 अबकल अम्बा चलना पॉइंट वो 0,40 अब चल मुड़ी रेडाव x2 ईक्वल टू 0 अबोना 4x1 ईक्वल टू 80 अब डिवाइड पड़े x1 ईक्वल टू 20 अब वो पॉइंट अब 20,0 अभी वो पॉइंट सो इत वो फर्स्ट लाइन कूड़ा ओकेवा रेडवन अब x1 प्लस 5x2 लेस देन आर ईक्वल टू 180 अब सो नम्बर सेव अब वो x1 के बदला 0 अब x1 के बदला 0 पट्टोना 5x2 ईक्वल टू 180 वो अब 180 वो 5 टेबल डिवाइड पड़ो अब 36 अब पॉइंट वो 0,36 அதுக்கப்புறம் x2 க்கு பதிலாக 0 அப்படின்ட்டு போட்டோம்னா x1க்கு ஆன்சர் வந்து டைரெக்டாக வந்து x2க்கு வந்து 0னு போடும்போது x1க்கு ஆன்சர் வந்து 118 வரும் சார் இங்கே வந்து 2x1 ஈக்குவேஷனை வந்து மாற்றிக்கோங்கண்ணா 2x1 ப்ளஸ் 5x2 ஓகேவா ஸோ அப்போ வந்து உங்களுக்கு x1 ஈக்குவல் டு 180 அப்படின்ட்டு வரும் அப்போ x1னோட ஆன்சரை வந்து நம்ம 90 அப்படின்ட்டு சொல்லிடலாம் அப்போ பாயிண்ட் வந்து 90,0 அப்படிங்கிறது வந்து கிடைக்கும் ஸோ அப்போது உங்களுக்கு ஃபஸ்ட் லைன் இருந்ததில் மொதல் லைன்லேருந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் வந்து என்னெல்லாம் கிடைச்சிது அப்படின்னா 0,40 அப்படிங்கிறதும் 20,0 அப்படிங்கிறதும் வந்து கிடைச்சிது ரெண்டாவது லைனை வச்சு எனது கிடைச்சிது அப்படின்னா 0,36 அப்படிங்கிறதும் 90,0 அப்படிங்கிறதும் வந்து கிடைச்சிது ஸோ இது ரெண்டுக்கும் வந்து நம்ம பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் பார்க்கணுமா ஸோ பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா என்ன கிடைக்கும் ஸோ மொதல் ஈக்குவேஷன் வந்து உங்களுக்கு 4x1 ப்ளஸ் 2x2 ஈக்குவல் டு 18 இருந்தது அது அப்படியே வந்து எழுதிக்கிட்டோம் ரெண்டாவது ஈக்குவேஷன் என்னது இருந்ததுன்னா 2x1 ப்ளஸ் 5x2 ஈக்குவல் டு 180 இருந்துச்சு ரெண்டு பக்கமும் 2 டேபிளால் மல்டிபிள் பண்ணால் வந்து உங்களுக்கு இந்த ஈக்குவேஷன் வரும் ஸோ இது ரெண்டையும் நீங்கள் சப்ட்ராக்ட் பண்ணீங்க அப்படின்னா x1 கேன்சல் ஆகி 8x2 ஈக்குவல் டு 280 வரும் ஸோ 8 280 டிவைட் பண்ணும்போது x2 ஈக்குவல் டு 35 அப்படின்ட்டு கிடைக்கும் So, x2 equal to 35 அப்படிங்கிறத மொதல் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணால் 4x1 ப்ளஸ் இந்த x2க்கு பதிலாக 35 போடும்போது 35 × 2 வந்து 70 இஸ் ஈக்குவல் டு 80 அப்படின்ட்டு கிடைக்கும் அப்போ 4x1 ஈக்குவல் டு 10 அப்படின்ட்டு கிடைக்கும் 4x1 ஈக்குவல் டு 10னா x1னோட ஆன்சர் வந்து 2.5 ஸோ அப்போ பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷனுக்கு வந்து x1 2.5 அப்படின்னும் x2 வந்து 35 அப்படின்னும் வந்து கிடைக்குது ஓகேவா சரி ஸோ இதை வச்சு நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா வந்து கிராஃப் போடுவோம் ஸோ கிராஃப் போட்டால் உங்களுக்கு இதை மாதிரி வந்து கிடைக்கும் ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஸோ கன்ஸ்ட்ரெயின்ட் ரெண்டுமே லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டுங்கிறதுனால உங்களுக்கு இந்த ஏரியா கவர் ஆகும் அதுக்கப்புறம் இந்த ஏரியா வந்து கவர் ஆகும் ஓகேவா ஸோ அப்போ இந்த ஃபீசிபிள் ரீஜியன்ஸ் வந்து இந்த 4 பாயிண்ட்ஸ் 20,0 90,0 2,15 அப்படிங்கிறது
இந்த மூணு தான் மெயினாக வந்து ஃபீஸிபிள் ரீஜியன்ஸில் வரும். ஸோ அப்போது ஃபீஸிபிள் ரீஜியனில் நம்ம அந்த வேல்யூஸ் வந்து கண்டுபிடிச்சிருப்போம். ஸோ இங்கே வந்து 0.0 ஃபீஸிபிள் ரீஜியனில் இல்லவே இல்லை, அதனால இது நம்ம கன்சிடர் பண்ண தேவை கிடையாது. ஸோ இது தவிர மிச்சம் மூணுத்தையும் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆக்சுவலாக நமக்கு குவெஸ்டின் என்னது அப்படின்னா வந்து மேக்ஸிமைஸ் இசட். ஸோ இதில் வந்து நம்ம மேக்ஸிமம் வேல்யூ பார்த்தா போதும். ஸோ மேக்ஸிமம் வேல்யூ வந்து 147.5 அப்படிங்கிறது வந்து 2.5,335 தான் வந்து கிடைக்குது. அப்போ சொல்யூஷன் வந்து x1 இஸ் ஈக்குவல் டு 2.5, x2 இஸ் ஈக்குவல் டு 35, வித் மேக்ஸ் இசட் ஈக்குவல் டு 147.5 அப்படிங்கிறது தான் வந்து சொல்யூஷனாக வரும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இந்த ப்ராப்ளம். ஸோ நெக்ஸ்ட்டு ப்ராப்ளம் என்னது அப்படின்னா, சால்வ் கிராஃபிக்கலி மினிமம் இசட் இஸ் ஈக்குவல் டு 4x1 + 3x2 சப்ஜெக்ட் டு த கன்ஸ்ட்ரைன்ஸ் 2x1 - 3x2 இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 6 அப்படின்னும், 6x1 + 5x2 கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 30 வித் x1 x2 கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0 அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் வந்து யூனிவர்சிட்டியில் கேட்டிருக்கக்கூடிய ஒரு குவெஸ்டின். ஓகேவா? சரி. ஸோ இங்கே ரெண்டு கன்ஸ்ட்ரெயின்ஸ் வந்து நமக்கு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு 2x1 - 3x2 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 6 கொடுத்துருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு நம்ம x1 பதிலாக 0 அப்படின்ட்டு போட்டோன்னா -3x2 ஈக்குவல் டு 6 அப்படின்ட்டு கிடைக்கும். அதனால் x2 வந்து -2 அப்படின்ட்டு எழுதிடலாம். அப்போ உங்களுக்கு பாயிண்ட் வந்து 0, -2 நெகட்டிவில் வருது. நெக்ஸ்ட் இதை மாதிரி வந்து x2 ஈக்குவல் டு 0 அப்படின்ட்டு போட்டோன்னா 2x1 ஈக்குவல் டு 6 வரும். அப்போ x1 ஆன்சர் வந்து 3. அப்போ பாயிண்ட் வந்து 3, 0 அப்படின்ட்டு கிடைக்கும். இது வந்து முதல் லைனுக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு ரெண்டாவது லைனுக்கு பார்க்கணுமா? ஸோ ரெண்டாவது லைன் என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா வந்து 6x1 + 5x2 கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 30 அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ஈக்குவல் டு 30 அப்படின்ட்டு போட்டுக்கிட்டோன்னா ஃபஸ்ட்டு x1 பதிலாக 0 அப்படின்ட்டு போடும்போது நமக்கு 5x2 ஈக்குவல் டு 30 அப்படின்ட்டு வரும். அதனால் x2 ஆன்சர் வந்து டிவைட் பண்ணும்போது 6 அப்படின்ட்டு கிடைக்கும். அப்போ பாயிண்ட்டை வந்து 0, 6 அப்படின்ட்டு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் இதை மாதிரி x2 ஈக்குவல் டு 0 அப்படின்ட்டு போட்டோன்னா 6x1 இஸ் ஈக்குவல் டு 30 அப்படின்ட்டு வரும். அப்போ x1 ஆன்சர் வந்து 30/6 போட்டோன்னா 5. அப்போ பாயிண்ட்டை வந்து நம்ம 5, 0 அப்படின்ட்டு வந்து எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போது ஃபஸ்ட்டு லைனை வச்சுக்கிட்டு நமக்கு ரெண்டு பாயிண்ட் வந்து என்னெல்லாம் வந்துச்சு அப்படின்னா வந்து 0, -2 3, 0 வந்து வந்துச்சு. அதை மாதிரி ரெண்டாவது ஈக்குவேஷனை வச்சுக்கிட்டு என்னெல்லாம் பாயிண்ட்ஸ் வந்துச்சு அப்படின்னா 0, 6 5, 0 வச்சுட்டு நமக்கு பாயிண்ட்ஸ் வந்து வந்துச்சு. ஸோ இந்த 4 பாயிண்ட்டையும் வச்சுக்கிட்டு நம்ம கிராஃப் வரையணும். ஸோ 4 பாயிண்ட்டையும் வச்சுக்கிட்டு கிராஃப் வரைஞ்சோன்னா உங்களுக்கு கிராஃபு இந்த ரெப்ரசன்டேஷனில் வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ இதில் இந்த 0, 6 5, 0 அப்படின்ட்டு இருக்குல்ல, இது வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு கன்ஸ்ட்ரெயின்ட், அதனால இது வந்து இப்படி போகும். ஓகேவா? அதே ஃபஸ்ட்டு லைன் வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கன்ஸ்ட்ரெயின்ட், அப்போ இது வந்து இப்படி போகும். அப்போ இது ரெண்டுத்துக்கும் வந்து நமக்கு காமன் ரீஜன் அப்படிங்கிறதே வந்து கிடையாது. ஸோ காமன் அப்போ ஃபீஸிபிள் ரீஜனே வந்து இல்லை, அதனால நம்மளால் இந்த ப்ராப்ளமுக்கு வந்து சொல்யூஷன் வந்து கண்டுபிடிக்க முடியாது அப்படின்ட்டு சொல்லலாம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இந்த ப்ராப்ளம். நெக்ஸ்ட்டு ப்ராப்ளம் என்னது அப்படின்னா வந்து சால்வ் கிராஃபிக்கலி மினிமம் இசட் இஸ் ஈக்குவல் டு 7x1 + 10x2 + 20 சப்ஜெக்ட் டு த கன்ஸ்டன்ட் x1 + x2 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 6, x1 + x2 கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 3, x1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 4, x2 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 7 அப்படின்ட்டு வந்து கொடுத்துருக்குறாங்க. கன்ஸ்டன்டான ரெண்டு கன்ஸ்டன்ட் தான், மிச்சம் ரெண்டும் லைன் ஈக்குவேஷன்ஸ். ஓகேவா? ஸோ மொதல் கன்ஸ்டன்ட் என்னது அப்படின்னா x1 + x2 வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 6 கொடுத்துருக்காங்க. x1 வந்து 0 போட்டோன்னா பாயிண்ட் வந்து x2 = 6 கிடைக்கும். அப்போ 0, 6.
சிமிலர்லி எக்ஸ் டூ ஜீரோ அப்படின்ட்டு போட்டோன்னா எக்ஸ் ஒன்னுக்கு ஆன்சர் வந்து சிக்ஸ்னு கிடைக்கும். அதனால் பாயிண்ட் வந்து சிக்ஸ் கமா ஜீரோ அப்படின்ட்டு சொல்லலாம். அப்போ முதல் லைனை வச்சுக்கிட்டு ஜீரோ கமா சிக்ஸு சிக்ஸ் கமா ஜீரோ அப்படின்ட்டு கிடைக்கிது. ரெண்டாவது லைன் என்னதுன்னா எக்ஸ் ஒன் ப்ளஸ் எக்ஸ் டூ ஈக்குவல் டு த்ரீ அப்படின்ட்டு வச்சுக்கலாம். ஸோ இதில் எக்ஸ் ஒன்னுக்கு பதிலாக ஜீரோன்னு போட்டால் எக்ஸ் டூவோட ஆன்சர் த்ரீ, எக்ஸ் டூக்கு பதிலாக ஜீரோன்னு போட்டால் எக்ஸ் ஒன்னோட ஆன்சர் வந்து த்ரீ அப்படின்ட்டு கிடைக்கும். அப்போ பாயிண்ட் வந்து ஜீரோ கமா த்ரீ, த்ரீ கமா ஜீரோ அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ இன்னொரு கன்ஸ்ட்ரெயின்ட் வந்து ஜீரோ லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் ஒன் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு ஃபோர் அப்படின்ட்டு வச்சுருக்கிறதுனால, ஸோ இதை நம்ம கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ் ஒன் ஈக்குவல் டு ஃபோர் அப்படிங்கிறது லைன் ஈக்குவேஷன். அப்போ எக்ஸ் ஆக்சிஸில் ஃபோர் கமா ஜீரோவில் நம்ம பாயிண்ட்டை பிளாட் பண்ணணும். இன்னொன்று வந்து ஜீரோ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் டூ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு செவன் அப்படின்ட்டு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்போ இதில் நம்ம இதை கன்சிடர் பண்ணுவோம். இதை கன்சிடர் பண்ணோன்னா எக்ஸ் டூ ஈக்குவல் டு செவன் அப்படின்ட்டு எழுதிக்கலாம். அப்போ ஒய் ஆக்சிஸில் ஜீரோ கமா செவனுக்கு வந்து நம்ம பிளாட் பண்ணணும். ஓகேவா? அப்போ இருக்கிறது எல்லாத்தையும் வச்சு கிராஃபை பிளாட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு இதை மாதிரி கிடைக்கும். ஸோ நான் எக்ஸ் ஆக்சிஸில் என்ன செஞ்சுருப்பேன் அப்படின்னா 4,0 போட்டிருப்பேன், ஒய் ஆக்சிஸில் வந்து 7,0 அப்படிங்கிறத போட்டிருப்போம். ஸோ இது தவிர 0,6 6,0ங்கிறது இந்த லைன், 0,3 3,0 அப்படிங்கிறது வந்து இந்த லைன். ஓகேவா? ஸோ எல்லாமே வந்து லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு கன்ஸ்டன்ட்டு. ஸோ அப்போ இது வந்து இப்படி கவர் ஆகும், இது வந்து இப்படி கவர் ஆகும், அதை மாதிரி இது வந்து இப்படி கவர் ஆகும். ஸோ அப்படி வரும்போது எனக்கு ஃபீஸிபிள் ரீஜியன் வந்து இதுதான் வந்து ஃபீஸிபிள் ரீஜியன் அப்படின்ட்டு வரும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து நமக்கு ஃபீஸிபிள் ரீஜியன். அப்போ பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் இதுதான் வந்து நமக்கு பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன். ஓகேவா? ஸோ பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் என்னதுன்னா 4,2 அப்படின்ட்டு கிடைக்கும். அப்போ நான் 4,2 வந்து வேல்யூ என்னது கிடைக்குது அப்படின்ட்டு பார்க்கணும். இது தவிர 4,0 பார்க்கணும், அதுக்கப்புறம் வந்து 6,0 பார்க்கணும், 0,3 3,0 இந்த எல்லா பாயிண்ட்ஸ்லையும் வந்து பார்க்கணும். ஸோ எதுலெல்லாம் பார்த்துருப்போம் அப்படின்னா வந்து 0,3 3,0 பார்க்கணும், 4,0 வந்து பார்க்கணும். ஸோ 0,6 பார்ப்போம், 6,0 வந்து பார்க்க தேவை கிடையாது. ஓகேவா? இங்கே 6,0 கொடுத்துருப்பாங்க, 6,0 பார்க்க தேவை கிடையாது. ஸோ எது இதில் என்ன நான் பார்க்கணும்னு சொல்கிறேன், இதில் பார்க்கணும், இது வந்து 0,6, இதில் பார்க்கணும் 0,3, இதில் பார்க்கணும் இது வந்து 3,0, இதில் பார்க்கணும் இது வந்து 4,0, அடுத்து இதில் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் வந்து 4,2. இந்த 5 பாயிண்ட்லேயும் வந்து வேல்யூஸ் வந்து கண்டுபிடிச்சிக்கோங்க. ஸோ உங்களுக்கு க்வெஸ்டின் ஆக்சுவலாக என்னது அப்படின்னா வந்து மினிமம் இசெட் அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இதுலேயே வந்து மினிமம் வேல்யூ பார்த்தீங்கன்னா 41. ஓகேவா? அப்போ அது எது போடும்போது கிடைக்கிது அப்படின்னா 3,0 போட்டால் தான் வந்து கிடைக்கிது. 7x1 + 10x2 + 20 அப்படிங்கிறது தானே. ஸோ இதில் எக்ஸ் ஒன்னுக்கு பதிலாக 3, எக்ஸ் டூக்கு பதிலாக 0 போட்டால் தான் நமக்கு மினிமம் வேல்யூவான 41 கிடைக்குது. அப்போ எக்ஸ் ஒன்னுக்கு ஆன்சர் வந்து 3, எக்ஸ் டூக்கு ஆன்சர் வந்து 0 வித் மினிமம் இசட் ஈக்குவல் டு 41 அப்படிங்கிறது தான் வந்து இந்த ப்ராப்ளம்க்கு உண்டான சொல்யூஷனாக வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ கிராஃபிக்கல் மெத்தட் பொறுத்தவரையில் இப்படி தான் வந்து நம்ம கண்டுபிடிப்போம். க்வெஸ்டின் வந்து மினிமம் இசெட்டில் இருக்கா மேக்ஸிமம் இசெட்டில் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு ஆப்டிமம் சொல்யூஷன் வந்து நம்ம எழுதணும். ஓகேவா? அதை மாதிரி ஃபீஸிபிள் ரீஜன் என்ன அப்படிங்கிறத வந்து கவனமாக வந்து ஒவ்வொரு ப்ராப்ளம்லையும் கண்டுபிடிக்கணும். எல்லா பாயிண்ட்ஸுக்குமே வந்து நம்ம ஃபீஸிபிள் ரீஜன் எடுத்துக்கிட்டு சொல்யூஷன் கண்டுபிடிச்சோன்னா ஆன்சரே வந்து மாறிடும். ஸோ கிராஃப் போட்டுட்டு கிராஃபில் எது ஃபீஸிபிள் ரீஜன் இருக்குங்கிறத பார்த்துட்டு அந்த ஃபீஸிபிள் ரீஜனுக்கு மட்டும் நம்ம சொல்யூஷன் கண்டுபிடிச்சு அதில் மினிமம் எதுவோ மேக்ஸிமம் எது தேவையோ அதை மட்டும் பார்த்தா போதும். இதுதான் வந்து கிராஃபிக்கல் மெத்தடுக்கு உண்டான ப்ரொசீஜர். ஸோ நான் ப்ரொசீஜரை இன்னொரு தடவை சொல்லிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு என்ன செய்யணும் அப்படின்னா வந்து கிவன் கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்குல்ல, அந்த கிவன் கன்ஸ்ட்ரெயின்ஸை வந்து ஈக்வாலிட்டி போட்டு எழுதிக்கணும். ஓகேவா? அதுக்கப்புறம் ஒவ்வொரு கன்ஸ்ட்ரெயின்ட்டையும் சால்வ் பண்ணி பாயிண்ட்ஸ் வந்து என்ன அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ ரெண்டு ஈக்குவேஷன் இருந்தாலும் சரி, மூணு ஈக்குவேஷன் இருந்தாலும் சரி, கன்ஸ்ட்ரெயின்ஸை சால்வ் பண்ணி பாயிண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்ச பாயிண்ட்ஸை வச்சுக்கிட்டு
plot the graph. Graph வந்து வரையணும் ஃபர்ஸ்ட். ஓகேவா? ஸோ கிராஃபை வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபீஸிபிள் ரீஜியன் வந்து அதில் என்ன அப்படிங்கிறத வந்து பார்க்கணும். ஸோ கன்ஸ்ட்ரெயின்ட் வந்து லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டுவாகவும் இருக்கலாம், கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டுவாகவும் இருக்கலாம். ஸோ அந்த லைன் மேலே அந்த லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டுனா இப்படி போட்டுக்கிடுவோம், கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டுனா வந்து இப்படி போட்டுக்கிடுவோம். லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டுனா இதை மாதிரி போடணும், கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டுனா இதை மாதிரி போடணும். போட்டு ஃபீஸிபிள் ரீஜன் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபீஸிபிள் ரீஜனில் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் வரும். அப்போ பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் என்ன அப்படிங்கிற பாயிண்ட்ஸை கண்டுபிடிச்சிட்டு அந்த ஃபீஸிபிள் ரீஜனில் உள்ள பாயிண்ட்ஸுக்கு வந்து சொல்யூஷன் மேக்ஸிமம் இசட் மினிமம் இசட்டில் சப்ஸ்டியூட் பண்ணி சொல்யூஷன் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். அது மினிமம் இசட்னா மினிமம் சொல்யூஷன் எழுதணும் குவஸ்டின், மேக்ஸிமம் இசட்னா மேக்ஸிமம் சொல்யூஷன் வந்து எழுதணும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து கிராஃபிக்கல் மெத்தடுக்கு உண்டான ப்ரொசீஜர். ஸோ மூணு வீடியோஸ் வந்து கிராஃபிக்கல் மெத்தடில் பார்த்துருக்கோம், 9 ப்ராப்ளம்ஸ் வந்து பார்த்துருக்கோம். ஸோ இதோட கிராஃபிக்கல் மெத்தட் வந்து முடியுது. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம சிம்ப்ளெக்ஸ் மெத்தட் வந்து பார்க்க போகிறோம்.